வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம நிதன் ப்ரோ சேனல்ல ஹெல்த்தியான சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டக்காய் புளி குழம்பு பண்றதுக்கு நான் மாடியிலே வளர்ந்த இந்த சுண்டக்காய் வந்து நான் பறிச்சு நான் எடுத்துக்க போறேன். இப்ப இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு, நான் இப்ப இதெல்லாம் பறிச்சுட்டு நான் சுண்டக்காய் புளி குழம்பு பண்ண போறேன். சுண்டக்காய் புளி குழம்பு பண்றதுக்கு நான் மாடியிலிருந்து பறிச்சு அந்த சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 8 பல் எடுத்திருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அப்புறம் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வெந்தயம் கடுகு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் புளி கரைச்சல் எடுத்திருக்கேன், அப்புறம் குழம்பு பொடி வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், தக்காளி 1 தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்படி ஆப்ஷனல் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடாயில வந்து 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கடுகு நல்லா வலிச்ச பிறகு வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் நல்லா வலிக்கணும். வலிச்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வந்துச்சு. கொஞ்சம் சுண்டக்காய் போட்டுக்கலாம். நம்ம சுண்டக்காய் நல்லா எண்ணெய் நல்லா பொறிக்கணும், நல்லா வதங்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தந்ததுனால நம்ம எண்ணெய் நல்லா வறுத்துக்கணும். சுண்டக்காய் நல்லா வறுத்த பிறகு நம்ம குழம்பு பிடிச்சிட்டுக்கலாம். சுண்டக்காய் பச்சைக்கொழம்பு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நல்லா நோய் எதிர்ப்பு நல்லா இருக்கும். அது வயிற்றுல சொத்துமே எதுவுமே நமக்கு வராது. நல்ல ஹெல்த்தியான குழம்பு. சுண்டக்காய் நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி பிடிச்சிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எட்டு வச்சு குழம்பு பொடி 3 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நீங்க உங்க கிட்ட குழம்பு பொடி நீங்க வச்சுக்கல. அப்புறம் வந்து புளி கரைச்சல் வச்சுக்கலாம். அதான் இப்ப வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்க போறேன் தண்ணியை. இப்ப வந்து நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அது நல்லா கொதிக்கணும். ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கரைச்சி விட்டுலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு நல்லா மூடி நான் மூடி வச்சிடறேன். இது நல்லா கொதிக்கட்டும். சுண்டக்காய் புளிக்கும் போது குழம்பு வந்து இந்த மாதிரி நான் 1/2 hour நான் கொதிக்க வச்சிருக்கேன். ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கும், நல்லா கட்டி பதத்தில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மந்த்லி 2 டைம்ஸ் நம்ம பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். பசங்களுக்கு இந்த குழம்பு சாதத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணு புழுக்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த விதத்தில் பண்ணி பாருங்க சுண்டக்காய் குழம்ப. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.